சங்கீதம் 22 அதினுடைய 9-10 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கவனியுங்கள். சங்கீதம் 22:9-10. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த ரெண்டு வசனங்களில் 4 வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே முதலாவது கடைசி வாக்கியம், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே என் தேவன், தேவனே என் தேவன். என் நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே இருந்தது முதல் நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இது ஒரு சின்ன குழந்தையின் சாட்சி மாத்திரமல்ல, நம் எல்லாருடைய சாட்சி. ஆமேன். நாமும் ஒரு கருவிலிருந்து தோன்றிதான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தருமபுரியில் பாப்பாரப்பட்டியில் இருக்கிற பாஸ்டர் துரைமணி அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார், அவர் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவார், பையூரிலிருந்து பொய்யூருக்கு வந்திருக்கிறோம், இனி பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு போக வேண்டும் என்று சொல்லுவார். பையூர் என்று சொன்னால் தாயின் கர்ப்பப்பை, அங்கிருந்து எல்லாரும் வந்திருக்கிறது. இப்போ பொய்யூர், மாயை நிறைந்த பொய்யான உலகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் இனி இந்த பொய்யூரில் வாழும் பொழுது மெய்யூருக்கு போகத்தக்கதாய், நெய்யூருக்கல்ல எங்க, மெய்யூருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யூர் என்பது பரலோக ராஜ்யம். மெய்யூருக்கு போகத்தக்கதா எல்லாரும் பிரயாசப்படணும். அவர் அந்த மக்கள் அறிந்து கொள்ளும் வழியிலே சிம்பிளாக சொல்லிக் கொடுப்பார். அப்போ அதே போல தான் நாம் எல்லாரும் ஒரு பையூரிலிருந்து தான் இந்த பொய்யூருக்கு இப்பொழுது வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம் எல்லாருக்கும் ஒரு சாட்சி உண்டு. நான் ஒரு குறிப்பிட்ட வயதில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் கையில் என் வாழ்க்கையை கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன். அன்று முதல் அவர் தேவன் என்று சொல்வதை பார்க்கிலும், நான் எப்பொழுது தாயின் கருவில் உருவானேனே அப்பொழுது முதல் அவர் என்னுடைய தேவன்தான். அல்லேலூயா. ஆனா சில வருடங்கள் நான் அறியாமல் இருந்தேன், அது என் தவறு, அவருடைய தவறு அல்ல, அவர் எப்பொழுதும் என்னுடைய தேவன்தான். ஆமேன். இந்த மனுமக்கள் அத்தனை பேருக்கும் அவர் தான் தேவன், வேறொரு தேவன் இல்லை. அல்லேலூயா. சோ நமக்கு ஒரு பெரிய சாட்சி, ஆண்டவரே தேவனே என் தேவன், நீர் எனக்கு இன்று நேற்று அல்ல, என் தாயின் கருவில் உருவானது முதல் நீரே என் தேவன். அல்லேலூயா. நல்ல ஒரு உறுதியாக இருக்கணும். எந்த காரணத்துக்கும் இந்த தேவனை விட்டு வேற ஒரு ஆளை தேடி ஓடக்கூடாது. ஆமேன். இன்னைக்கு ரொம்ப சங்கடம், நல்ல விசுவாசத்துல ஒரு காலத்துல நின்றவர்களே தடுமாறுகிறார்கள். ரொம்ப சோதனை முற்றி போச்சு, அதனால மந்திரவாதிகிட்ட போய் ஏதாவது பார்க்கலாமான்னு ரொம்ப சங்கடம். இதெல்லாம் கேள்விப்படுறது, தடுமாற்றங்களே இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய தேவன் சிறு வயது முதல், கர்ப்பத்தில் இருந்தது முதல் நம்முடைய தேவன், கடைசி மூச்சு வரை அவரே நம்முடைய தேவன். ஆமேன். அல்லேலூயா. செத்தாலும் பிழைத்தாலும் தேவனே என்னுடைய தேவன், அதான் நல்ல உறுதியா இருக்கணும். சுகம் தந்தாலும் சுகம் தராவிட்டாலும் சொல்லுங்க, தேவனே என்னுடைய தேவன். விரும்பினது நடந்தாலும் நடக்காம போனாலும் தேவனே என்னுடைய தேவன். இதுல சிறப்பான ஒரு உறுதிப்பாடு தேவ மக்களுக்கு வரணும். கடைசி காலம் கொடிய காலமா இருக்குது, யாரை நம்புதுனே தெரியல. அந்த அளவுக்கு சிலருக்குள்ள சில தடுமாற்றம் இருக்குது. இவங்க இப்படியா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவில் தடுமாற்றங்கள் வருகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே ரொம்ப உறுதியாக இருப்போம், தேவனே என்னுடைய தேவன். அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக பார்க்கிறோம் அந்த முதல் வார்த்தை, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். எத்தனையோ பேர் கர்ப்பத்தில் உருவாகிறவர்கள் கர்ப்பத்திலிருந்து வெளிவராமலே போய்விடுகிற சங்கடங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ என்மேல் ஒரு நோக்கத்தை வைத்து கரெக்டாக என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்ன என்ன செய்தார், எடுத்தார், அதாவது எனக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இது சங்கீதக்காரனுடைய சாட்சியாக இருக்கிறது, நம்முடைய சாட்சியாக இருக்கிறது. அப்போ தேவனே என் தேவன் என்று சொன்னேன், ரெண்டாவது தேவனே என் ஜீவன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், தேவனே என் ஜீவன். இன்னைக்கு நம்மெல்லாம் நமக்கு ஜீவன் சொல்லும் பொழுது நமக்கு மூன்று ஜீவனை பைபிளில் சொல்லியிருக்கு.
புதிதான ஜீவன், பரிபூரண ஜீவன், நித்திய ஜீவன், இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு அழகான ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் என்று சொல்லுவது சாதா மூச்சு காற்று நினைச்சிடக்கூடாது. நம்முடைய ஜீவன் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது, நமக்குள்ள இருக்கிற உள்ளந்திரித்தெல்லாம் சேர்த்து சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நமக்கு ஜீவன் தந்தார். கொரோனா காலத்துல எத்தனை பேர் உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு போனார்கள். ஆனா அதெல்லாம் கடந்து இந்த கூட்டம் உயிரோடு இருக்கிறது என்றால் தேவனுடைய ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆமேன். நம்ம ஒவ்வொருவரும் அதை உணரணும். நம்மளும் போயிருக்கலாமே அந்த போனது கூட்டத்துல, ஒரு ஆளா நம்மளும் இருந்திருக்கலாமே. நம்ம அதை விட பலசாலிகளா? மறித்து போனவர்களை விட பெரிய பலசாலிகள்னு கூட சொல்ல முடியாது. சிலெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி, நல்லா இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துல நம்மளை பார்த்தால் நாமெல்லாம் இதுல தப்பி வந்ததே பெரிய அபூர்வம், அற்புதம். ஆனா என்ன, நம்முடைய பலன் அல்ல, ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அதுக்கு மேல பாருங்க, நமக்கு இந்த ஜீவனிலே ஆண்டவர் புதிதான ஜீவனை தந்தார். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள வந்தது, நம்முடைய பழைய ஜீவன் புதுப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா, புதிதான ஜீவன். அப்புறம் பாருங்க, இயேசுக்குள் வாழ வாழ பரிபூர்ண ஜீவன், அபண்டன்ட் லைஃப். எங்க குறை இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அந்த எருசலேமிலிருந்து எரிகோ போனவன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக விடப்பட்டு போனான். அவனுக்கு இருந்தது குற்றுயிர், அரகுற உயிர். ஆனால் சமாரியன் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அவனை சத்திரத்தில் சேர்த்து மறுபடியும் அவனுக்கு முழு உயிர் வருவதற்கு, பூரண ஜீவன் உண்டாவதற்கு கிரியை செய்தான். அதே மாதிரி பிசாசு கையில் நம்ம வாழ்க்கை ஒப்படைக்கப்பட்டதுனால, பாவம் செய்ததுனால நிறைய பாதிப்பு இந்த ஜீவன்ல. ஆண்டவர் அதை முதலாவது புதுப்பித்தார். அடுத்தது எங்கெங்க அந்த ஜீவன்ல, அந்த வாழ்க்கையில பாதிப்பு இருக்கோ ஒவ்வொன்றையும் சரிப்படுத்தி சரிப்படுத்தி ஒரு பரிபூரண ஜீவனை தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நாமா கெடுத்து கொண்டது, நாமா தப்புல மாட்டி தண்டனைகள் வாங்கி, இதுக்கு சரீரத்திலையும் கஷ்டம், மனசுல கஷ்டம், வாழ்க்கையில கஷ்டம். ஆனா இந்த இயேசுக்குள் புது ஜீவன் பெற்று இந்த கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் வாழ 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 நமக்கு அந்த அரைகுறை உயிர் இப்ப என்னதான் மாறிக்கொண்டிருக்குது, பரிபூர்ண ஜீவனாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். கர்த்தர் நமக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இனி திடீரென்று ஒரு நாள் எக்காலம் துணிக்கும், அப்பொழுது நாம் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள இயேசுவை போய் சந்திப்போம். அல்லேலூயா. அதற்குள்ளே ஒருவேளை இந்த உலக ஜீவன் போய்விட்டாலும், நாம் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு பிதாவிடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று கொலோசியர் 3 சொல்லி இருக்கிறது போலதான், நம்முடைய மெய்யான ஜீவன் அங்க இருக்கும். இந்த ஜீவன் போய் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டா கூட வருகையிலே இயேசுவின் எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் இயேசுவோடு நிற்போம். அல்லேலூயா. சோ கிறிஸ்து என்னுடைய ஜீவன், தேவனே என்னுடைய ஜீவன். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரே தேவன், கர்த்தரே ஜீவன். நமக்கும் கர்த்தரே தேவன், கர்த்தரே ஜீவன். அல்லேலூயா. அதனால எப்பொழுதும் அதை அறிந்து கொள்ளணும். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம், இவன் தன் பிள்ளைகளுக்கு என்னை பற்றி சொல்லிக் கொடுப்பான், என் வழிகளை சொல்லிக் கொடுப்பான் என்று அறிந்திருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு மட்டும் தேவனா இருப்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஆபிரகாமுக்கு பின்னால் அவர்கள் சந்ததிக்கு சந்ததிக்கு தலைமுறைக்கு தலைமுறைக்கு தேவனா இருப்பது தான் அவருடைய திட்டம். அல்லேலூயா. ஆகவே இங்க இருக்கிற அருமையான விசுவாச சகோதரங்களே, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து உட்காருவது தான் தேவனுடைய திட்டம். ஆமேன். உங்கள் தலைமுறைகள் எல்லாம் இந்த வழியில் வருவது தான் தேவனுடைய திட்டம். ஆமேன். அதற்காக ஜெபிக்கணும். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் சொல்லுங்க, கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை உள்ளத்தில் வாஞ்சியுங்கள், ஜெபியுங்கள். உங்கள் கண்கள் காண ஆண்டவர் ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து இங்கே நிறுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக பாருங்கள், 10 வசனத்தினுடைய முதல் பகுதி, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நீரே என் தேவன், கர்ப்பத்தில் இருக்கும் போதே என்னுடைய தேவன். இரண்டாவது, கர்ப்பத்திலிருந்து என்னை எடுத்து ஜீவன் தந்தவர் நீர்தான். மூன்றாவது, நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட உடனே என் தாயின் கையில் விழுந்தேன், தகப்பன் என்னை தூக்கினார். அதெல்லாம் இரண்டாவது. முதலாவது, உமது சார்பில் விழுந்தேன். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரே,
நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுது உங்க சார்புல விழுந்துட்டேன், உங்க மேல சார்ந்து கொண்டேன், உங்க சார்புல விழுந்துட்டேன். அப்ப இதோட அர்த்தம் என்ன? தேவனே என் தேவன், தேவனே என் ஜீவன் என்று சொன்னேன், தேவனே என் சகாயர். அல்லேலூயா. உங்க சார்புல நான் என்ன பண்ணிட்டேன்? விழுந்துட்டேன். இந்த சாட்சி நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அவரே என் தேவன், அவரே என் ஜீவன், அவரே என் சகாயர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, இந்த உலகம் என்பது பொல்லாத உலகம். வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள், பல இஷ்டப்பட்டதும் வரும், இஷ்டம் இல்லாததும் வரும், நினைக்காததும் வரும், எதிர்பார்த்ததும் வரும், எல்லாம் வரும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் போகும்பொழுது பல வேளைகளில் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும், என்னால் நிற்க முடியாத சூழ்நிலை வரும். அப்பொழுதெல்லாம் உம்முடைய சார்பில் விழுவேன். என்ன, நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுக்கப்பட்டவுடனே எங்கே தான் விழுந்திருக்கிறேன் சொல்லுங்க. உமது சார்பில் அவர் உதவி செய்வார், அவர் சகாயர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னார். எனவே நமக்கு எத்தனை வயசானாலும், எவ்வளவு முதிர் வயதானாலும், நான் கற்பத்திலிருந்தே அவருடைய சார்பில் விழ பழகி இருக்கிறேன். காலமெல்லாம் நான் விழுகிறேன்னா அவர் மேலே தான் விழுவேன், வேற யார் மேலையும் சாரமாட்டேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், ஆனால் யாரையும் நம்பி வாழ முடியாது. யாரை மட்டும்தான் நம்பி வாழ முடியும் சொல்லுங்க? ஆமென். இயேசுவை மட்டும்தான் நம்பி வாழ முடியும். அவர் மேலே சார்ந்தவர்கள் தோற்று போனதே கிடையாது. ஆமென். அவர் பாதத்தில் விழுந்தவர்கள் மனுஷன் முன்பாக தலகுனிய அவர் விட்டதே கிடையாது. ஆமென். அது உண்மை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனை வந்தாலும், சின்னதோ பெருசோ, அவர் சார்பில் விழணும். ஆமென். உங்க கையில் விழுகிறேன், உங்க கையில் விழுகிறேன். தாவீது ஒரு முறை சரியா மாட்டிக்கொண்டார். ஆண்டவர் மூணு தண்டனைகளை சொல்லி இந்த மூணு தண்டனைகளில் ஒன்ன தெரிஞ்சுக்கேன்னார். அவன் வாய் திறந்து ஒரு தண்டனையும் தெரிந்து கொள்ளலை. அவன் சொன்னான், உமது கைகளில் விழுவேனாக. அழகான வார்த்தை சொன்னான். நான் எதை தெரிந்து கொண்டாலும் என்னால் தாங்க முடியாது. மூணு நாள் பிரச்சனை, மூணு மாத பிரச்சனை, மூணு வருஷ பிரச்சனை, எதுனாலும் என்னால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதனால் நான் நீர் தருகிற ஒரு தண்டனையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உமது கைகளில் விழுகிறேன். அல்லேலூயா. இதான் புத்திசாலித்தனம். அடிக்க வருகிற பெற்றோரை காலை பிள்ளை பிடிச்சிட்டுன்னா தொடர்ந்து அடிக்க மாட்டாங்க. அதான் புத்திசாலி பிள்ளைகள். என்ன, சில பிள்ளை நியாயம் பேசிக்கிட்டு அடுத்த அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். சில பிள்ளைகள் என்னத்தையா சொல்லி சொல்லி அடி வாங்கிட்டே இருக்கும். ஆனால் சில பிள்ளைகள் அடிக்கிற தகப்பனுடைய காலை பிடிச்சிக்கிடும். எந்த தகப்பனுக்கும் அதுக்கு பிறகு அடிக்கிறதுக்கு வராது. இதே மாதிரி தான் நம்முடைய கர்த்தர். சிலவேளை நம்ம தப்பு செஞ்சு தண்டனை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட பொத்துன்னு விழுந்துடணும் அவர் காலில். அல்லேலூயா. அதனால் சும்மா தப்பு செய்து வந்து டம் டம்னு விழுந்துக்கிட்டு இருக்காதீங்க, அது ப்ராக்டிஸ் ஆகக்கூடாது. சிலருக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் மன்னிப்பும் கேட்பார்கள். அதாவது வரும்பொழுதெல்லாம் மன்னிப்பு கேட்பார்கள், ஒரு பொழுதும் திருந்த மாட்டார்கள். அப்படி ஒரு குரூப் உண்டு, டெய்லி தப்பு செய்து மன்னிப்பு கேட்கறது. அது நல்லதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்பொழுதும் கர்த்தருடைய சார்பில் விழுவோம், அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கடைசியாக அந்த ஒன்பதாம் வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, என்னை உம்முடைய பேரில், அதாவது என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில், என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். அல்லேலூயா. தேவனே என் தேவன் என்று சொன்னேன், தேவனே என் ஜீவன் என்று சொன்னேன், தேவனே என் சகாயர் என்று சொன்னேன், கடைசியாக தேவனே என் விசுவாச நாயகர். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்க பண்ணினீங்க, உங்களை விசுவாசிக்க பண்ணினீங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நீரே என் விசுவாச நாயகர், விசுவாச நாயகர். ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கு, அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஹி இஸ் த ஆதர் ஆஃப் அவர் ஃபைத். நம்முடைய விசுவாசத்தின் ஆக்கியோன். ஒரு புத்தகத்தினுடைய ஆதர் என்று சொல்லுவார்கள், இந்த புத்தகத்தை ஆக்கியோன் என்று. அது மாதிரி நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்குறவரும் இயேசுதான், முடிக்கிறவர்னா என்ன, அதை நிறைவேற்றி முடிக்கிறவரும் இயேசுதான். அல்லேலூயா. எனவே இயேசுவை விசுவாசிக்க பண்ணுவது அது ஒரு பெரிய பாக்கியம். இதை மட்டும் கவனியுங்கள். அதாவது சின்ன குழந்தைகளை வளர்க்கும் போது, இப்பெல்லாம் பிள்ளைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருகிறார்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிக்கிறா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முந்தின காலத்தை போல இல்லை.
அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஓரளவு தெரிந்து கொள்ளும் தன்மை வந்த உடனே பெற்றோர் அதுக்கு உணவு ஊட்டும் போது அதை தூங்க வைக்கும் போது பைபிளில் இருக்கக்கூடிய நல்ல சரித்திரங்களை சொல்லி கொடுக்கும். அதுதான் விசுவாசத்தை வளர்த்தும். இப்போ சொல்லியிருக்கல, என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். அப்போ இந்த விசுவாசம் எனக்கு என்னைக்கு வந்தது? எங்கள் அம்மா என்னை ஃபீடு பண்ணும்போதே எனக்கு வெறும் பாலை மட்டும் ஊட்டவில்லை, ஆகாரத்தை மட்டும் ஊட்டவில்லை, கூடவே உம்முடைய வசனத்தையும் உம்முடைய விசுவாச உம்மை விசுவாசிக்கக்கூடிய விஷயங்களையும் எனக்கு ஊட்டினார்கள். அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லா தாய்மாருக்கும் அந்த சாட்சி வேணும், தகப்பன்மாருக்கு அந்த சாட்சி வேணும். ஏன்னா தகப்பன்மார்ட்டையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உபாகமத்தில், நீ வீட்டிலே படுத்திருக்கிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் நடக்கிற பொழுதும் என்னுடைய கற்பனைகளை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பிள்ளைகள் வளர வளர சின்ன குழந்தையிலே அந்த மாதிரி தானியேல் கதை, யோசேப்பு கதை, சாமுவேல் கதை என்று பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளத்தக்க வண்ணம் நல்லா சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து விசுவாசத்தை ஊட்டினால் நாளைக்கு அந்த பிள்ளை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை விசுவாசித்து அது நிலை நிற்கும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். கடந்த நாட்களில் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போயிருந்தேன், ஒரு பாஸ்டருடைய மகளுடைய வீடு பிரதிஷ்டை. அந்த பிள்ளை ஊழியத்தில் இல்லை, அவள் வேலை பார்க்குறா, அவள் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாரு, ஒரு குழந்தை. அப்போ வீடு நல்ல அருமையாக ரெண்டு மாடி கட்டி இருக்கிறார்கள். பிரதிஷ்டை ஒரு சாட்சி சொன்னாள், அதில் என்னை தொட்ட ஒரு விஷயம், நான் சின்ன வயதில் இருந்த பொழுது எங்கள் அம்மா அப்பா ஊழியத்திலே ரொம்ப நெருக்கம், சாப்பாடு கூட எங்களுக்கு கிடைக்காது. அப்படி நெருக்கத்தில் இருந்த பொழுது இவளுக்கு ஆகாரம் கொடுப்பார்கள். அப்போ இவ கேப்பா, இது எங்கேருந்து வந்தது, யார் தந்தது? அப்போ அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இயேசு தந்தார், இயேசு தந்தார். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவளுக்கு முழுசும் இயேசு தந்தார், இயேசு தந்தார், சாப்பாடா இயேசு தந்தார், பென்சிலா இயேசு தந்தார், ரப்பரா இயேசு தந்தார், நோட் புக்கா இயேசு தந்தார், ஃபீஸ் கட்ட பணமா இயேசு தந்தார், இப்படியே சொல்லி சொல்லி. அப்போ அவளுக்குள்ள கூட சிந்திப்பாளாம், ஒருவேளை எனக்கு தெரியாத நேரத்தில் இயேசு வந்து எங்கள் அம்மாட்ட மட்டும் கொடுத்துட்டு போறாரா, ஒரு நாள் ஒழிச்சிருந்தா பார்க்கணுமே, இப்படி கூட நினைச்சிருக்கா அந்த சின்ன உள்ளத்தில். ஆனால் அவளுக்குள் பெரிய விசுவாசம், இயேசு தருவார், இயேசு தருவார். இது வந்து ஆழமா அன்னைக்கே பதிஞ்சிச்சு. அதனால் அவர் சொன்னா, ஒரு அடுத்த ஒரு கட்டத்திலே அவங்க அப்பா அம்மா தூரமான இடத்துல ஊழியம் செய்ய போனார்கள். அப்பொழுது இவளை அவருடைய சொந்தக்கார வீட்டில் விட்டு படிக்க வைத்தார்கள். அந்த சொந்தக்கார வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வழியில் தான் இவங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, சின்ன வேலை. அதில் ஒரு சின்ன வீடு, ஹாஸ்பிட்டாஸ் போட்டால் ஒரு சின்ன ரூம். அவள் ஒவ்வொரு தடவை அதை கிராஸ் பண்ணி போகும்போதும், ஆண்டவரே இதில் ரெண்டு மாடி வீடு எனக்கு தரணும், அந்த வீட்டில் இது இருக்கணும், அது இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ஜோமனிக்கிட்டே போவாளாம். அதே அவ அன்னைக்கு சொல்கிறா, நான் என்னெல்லாம் என்னுடைய படிப்பு காலத்தில் இப்படி இந்த ரோட்டில் போய் போய் எல்லா வீடும் பெருசாக இருக்குது, எங்கள் வீடு மட்டும் சின்னதாக கிடக்கு, ஆனால் நீங்கள் இதை தரணும் அதை தரணும்னு நான் ஜோமனுன்னோ, இன்னைக்கு அத்தனையும் இந்த வீட்டில் இருக்குது, இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது எல்லாம் இருக்குன்ற ஒரு சாட்சி சொன்னாள். அல்லேலூயா. அது அந்த பிள்ளைக்க உள்ளத்தில் சின்ன வயதில் தாயார் விதைத்த ஒரு விதை, இயேசு தருவார், இயேசு தருவார். இந்த ரெண்டே வார்த்தை அவள் அன்னைக்கு உலக பிரகாரமாக ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் என் தாயின் முலைப்பாலை உண்கையிலே உம் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர்னா, கர்த்தர் ஒரு பக்கம் கிரியை செய்யும் பொழுது கூடவே தகப்பனும் தாயும் என்ன செய்யணும், ஊட்ட வேண்டியதை ஊட்டணும். அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கு, அவைகள் விதைகளாகும். விதையை போட்டா நாளைக்கு முளைச்சு எழும்போம், கனி தரும். ஆகவே பிள்ளைகளுக்கு நன்றாக அதை ஊட்டுவோம். அடுத்து பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது சண்டே ஸ்கூலு கரெக்டாக அனுப்பணும். விசுவாசிகளுடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணாமல் இருக்கவே கூடாது, யூத் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கவே கூடாது, கட்டாயம் இதெல்லாம். ஏன்னா இந்த வாய்ப்பை நீங்களே விட்டீங்கன்னா நாளைக்கு எப்படி? அதனால் கண்டிப்பாக சிலருக்கு கொஞ்சம் பிரயாசம் இருக்கும், கொஞ்சம் தூரம் இருக்கும், காத்து நின்று கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் அதில் காத்திருந்து அது முடித்த பிறகு பிள்ளைய வீட்டு கூட்டிட்டு போங்க, அந்த காத்திருப்புக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய தலைமுறைகள் மூலம் உங்களை சந்தோஷப்படுத்துவார் கண்டிப்பாக. எனவே இந்த மாதிரி விஷயத்தில் பிள்ளைகளுக்கு எவ்வளோ சொத்து சம்பாதிச்சு வைக்கிறீங்களோ, என்னென்ன பண்ணுறீங்களோ, பயங்கரமாக படிக்க வைக்கிறீங்க, ஓகே. ஆனால் அதுக்கெல்லாம் மேலே இந்த விசுவாசத்தை உள்ள ஊட்டி வச்சிங்கன்னா
அது பெரிய சொத்து. ஹல்லேலூயா. இதை தவறாமல் செய்வீர்களாக. இங்கே சங்கீதக்காரனுடைய சாட்சி, நான் சின்ன வயதிலிருந்தே கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த விசுவாச அனுபவம் எல்லாருக்கும் வருவதாக. ஆகவே தேவன் உங்கள் தேவன், தேவன் உங்கள் ஜீவன், தேவன் உங்கள் சகாயர், தேவன் உங்கள் விசுவாச நாயகராய் இருப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஒரு விசை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு காதில் கேட்டு அடுத்த காது வழியாய் விட்டு செல்லவே கூடாது. எல்லாரும் இருதயத்திலே அதை எடுத்துக்கொண்டு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது வாய் திறந்து அதை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது அது இன்னும் ஆழமாய் உங்கள் உள்ளத்தில் பதியும், கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகையினாலே கூட்டம் முடிந்ததென்று அப்படி இருக்காம நீங்க ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே வாய் திறந்து சொல்லுங்க, தேவனே நீரே என் தேவன். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. காலமெல்லாம் நீர் தான் அப்பா, உம்மை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயவே மாட்டோம். சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து அறிக்கை பண்ண வேண்டிய நேரம், ஜெபம் பண்ண வேண்டிய நேரம். இப்போ சும்மா இருக்கவே கூடாது. எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் வாய் திறந்து இந்த நாலு வார்த்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். தேவனே நீரே என் தேவன் அப்பா, நீரே என் தேவன். என்ன நடந்தாலும் அதுக்கு அந்த பக்கம் எங்க சிந்தனையும் போக விட மாட்டோம், எங்க காலும் போக விட மாட்டோம். நீரே எங்கள் தேவன். தேவனே நீரே என் ஜீவன் அப்பா. இந்த ஜீவன் நிலையற்றது, இந்த ஜீவன் நிலையற்றது. ஆனா இதுல கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் வந்ததுதான் என்னுடைய பாக்கியம், என்னுடைய பாக்கியம். அந்த ஜீவனில் நான் விருத்தி அடைந்து வளர உதவி செய்யப்பா. என் ஜீவனை புதிதாக்கினீர், அதை பரிபூரணப்படுத்தும், இன்னும் பரிபூரணப்படுத்தும். எங்கே இன்னும் குறை இருக்கிறதோ அதை நிறைவாக்கும் ஐயா. எங்கே அறகுற உயிரா இருக்கிறேனோ, சரீர பிரகாரமாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியிலோ எங்கே குறைபாடு, சரிபடுத்தி தாங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு நேராக நடக்க உதவி செய்யுங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நேராய் நடத்துங்க. ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க சொந்த வார்த்தைகளால் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு அது பிரியமானது. தேவனே நீரே என் சகாயர், யூ ஆர் மை ஹெல்பர் ஓ லார்ட். உலகத்தில் பல சகாயம் உண்டு, சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. ஆனா உங்களிடத்துல எப்பொழுதும் சகாயம் உண்டு. தேவன் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, தேவன் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர்ல சொல்லப்பட்ட அழகான வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு சகாயர். எந்த காரியம் உங்களுக்கு முடியல, கடினமா இருக்கு, இப்ப அறிக்கை பண்ணுங்க. அதுல உதவி செய்ய கர்த்தரால் முடியும். பிள்ளைகளே, பரீட்சை காலம், எந்த சப்ஜெக்ட் உனக்கு கஷ்டமா இருக்கு, அதுல உதவி செய்ய கர்த்தரால் முடியும். ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் கேட்க கடவன் சொன்ன. சொல்லு, சொல்லு. ஆண்டவரே, மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டமா இருக்கு, கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கு, தமிழ் கஷ்டமா இருக்கு, உதவி செய்யுங்க. கர்த்தர் உனக்கு உதவி செய்வா. உன் வேலையில எந்த பகுதி கஷ்டமா இருக்கு, கர்த்தர் உனக்கு சகாய. கணவன் மனைவி உறவுல எந்த பகுதி ரொம்ப கஷ்டமா தெரியுது, சமாளிக்க முடியலையே, அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சகாய. பிள்ளை வளர்ப்பிலே எந்த இடம் கடினமா இருக்கிறது சொன்னா கேட்கிறான் இல்லையே, இந்த பிள்ளை வளர்ந்தாலும் புரிந்து கொள்ளுது இல்லையே, அங்கே கர்த்தர் உங்களுக்கு சகாய. தொழில கர்த்தர் சகாயம் பண்ணுவார், பொருளாதாரத்தில் சகாயம் பண்ணுவார். கர்த்தர் சகாயர், எந்த காரியத்திலும் உதவி செய்வார். முன்ன போல ஜெபிக்க முடியலையே, ஜெபிக்கிறதுக்கும் கர்த்தரே சகாயம் பண்ணுவார். முன்ன போல அபிஷேகத்தில் என்னால வளர முடியலையே, கேளுங்கள், அப்பொழுது உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் விசுவாச நாயகர், உம்மைத்தான் விசுவாசிப்பேன். எந்த காரியத்துக்கும் உம்மை உறுதியாய் விசுவாசிப்பேன். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை.
யாரையும் நம்பி ஏமாந்து போக மாட்டேன். உம்மை மட்டுமே விசுவாசிப்பேன். சிறு வயதிலிருந்து என்ன இந்த விசுவாசத்துல வளர்த்தி இருக்கிறீங்க. கர்த்தருடைய சபைக்கு என்னைக்கு கால் எடுத்து வச்சனோ அன்னிலிருந்து என்ன இந்த விசுவாசத்துல வளர்த்தி இருக்கிறீங்க. இதை விட்டு விட மாட்டேன். Hallelujah, 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 praise the Lord, glory, hallelujah, 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 stotiram, 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 thank you Lord, hallelujah. Kathirundu jebipadina kalugu pole belanadaindu காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே ஜீவ கிரீடம் பெற்றிடுவே தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானோ தேவனோடிருப்பே தேவ சாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானோ தேவனோடிருப்பே தேவ சாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானோ தேவனோடிருப்பே நல்ல கரங்களை தட்டி பரிசுத்தாவி பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் நம்முடைய தேவனாக நம்முடைய ஜீவனாக நம்முடைய சகாயராக நம்முடைய விசுவாச நாயகராக இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மகிமையாய் வெளிப்படும்படியாய் இன்னும் பிரத்யட்சமாய் வெளிப்படும்படியாய் வல்லமையாய் வெளிப்படும்படியாய் என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா தடைகள் கட்டுகள் மாறிவிடுவதாக விசுவாச குறைகள் மாறிவிடுவதாக என் தேவன் என்னுடைய தேவன் என்று ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்படுவீராக என் ஜீவனாக வெளிப்படுவீராக என் சகாயராக வெளிப்படுவீராக நீரே என் விசுவாச நாயகராக வாழ்க்கை முழுவதும் வெளிப்படுவீராக வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிகின்றோம். இன்னும் எங்கள் ஜெபத்துக்கும் எங்கள் நினைவுக்கும் மேலாய் கிரியை செய்தருளும். ஆமென், ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை பிரதிஷ்டை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். அருமையான பாஸ் ஜெயசில் அவளுக்காக சகோதரிக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், தீர்க்காயுளை கொடும், சுகபலன் ஆரோக்கியத்தை கொடும், வல்லமையாய் பயன்படுத்தும். இந்த சபை ஊழியத்திலும் இந்த மாவட்ட ஊழியத்திலும் இன்னும் மகிமையாய் பயன்படுத்தும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. மூத்த மகன் குடும்பத்திலே தேவன் தந்த ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. குடும்பமாய் தேவ கிருபை அவர்களில் அதிகமாய் பெருகட்டும். சின்ன மகனுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கிருபை பெருகுவதாக. அப்பா, இந்த சபையின் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளி ஆசீர்வதியும். யார் புத்திர பாக்கியம் இல்லாமல் அதற்காக உங்களிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பா இந்த வருஷத்திலே ஒரு அற்புதம் செய்து விடுங்க ராஜா. ஜீவனுக்கு அதிபதியே, தேவனே என் ஜீவன். ஆம், கர்த்தர் அற்புதம் செய்து விடும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறவர்கள், அவர்கள் கீழ்ப்படியவில்லையே, சரியாய் புரிந்து கொள்ளவில்லையே என்றெல்லாம் கஷ்டப்படுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு கிரியை செய்யும். சந்தோஷமுள்ள குடும்பமாய், ஒருமனமுள்ள குடும்பமாய் முன்செல்ல கிருபை செய்யுங்க. எங்கள் சந்ததிகளை, எங்கள் தலைமுறைகளை விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க எங்களுக்கு கிருபை தார். பிள்ளைகளும் நல்ல விசுவாசத்தில் வர வர வளர்ந்து வரும்படியாய் கிருபை செய்யும் அப்பா. எங்களுக்கு நீர் தேவன், நீர் ஜீவன், நீர் சகாயர், நீரே எங்கள் விசுவாச நாயகர். அந்த அனுபவத்தில் வெற்றியோடு முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். வைக்கப்பட்டிருக்கிற அன்பின் விருந்தை ஆசீர்வதித்து
ருசிகரமுள்ளதாய் ஆரோக்கியமுள்ளதாய் சகோதர அந்யோன்ய பக்தி விருத்தி வளரத்தக்கதாய் ஆசீர்வதித்து தார். இந்த சபை எல்லா விதத்திலும் வளர்த்தோம், ஆசீர்வதியோம், மேன்மையடையிட்டோம். இந்த சபையில் இருக்க இடம் போதாத வண்ணம் ஆத்துமாக்களை நீர் தெரிந்து கொண்ட குடும்பங்களை கூட்டி சேர்ப்பீராக அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அதிசயங்களை நடப்பிப்பீராக, ரட்சிப்பின் கிரியைகளை செய்வீராக. ராஜா யோசுவா சொன்ன மாதிரி முழு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை சேவிக்க உதவி செய்யும், இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இன்று பிரதிஷ்டப்பட்ட பிள்ளையோடும், அந்த குடும்பத்தோடும், எல்லா தேவ மக்களோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.